ஏன் நடக்குது, இப்போதான் அதான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்? ரெண்டாவது திருமணம். ரெண்டாவது திருமணம். ஆமாம். இப்போ ரெண்டாவது திருமணம் அப்படின்றது ஏன் நடக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு குறியவன் ஏழாம் இடத்து ஏழாம் இடத்துக்குரியவன் அப்படின்னு பார்க்கும்போது, இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்காதீங்க. ஏழாம் இடத்துக்குரியவனோடு எந்த கிரகம் இருக்கோ, எத்தனை கிரகம் இருக்கோ, அத்தனை கிரகத்துக்குண்டான ஒரு வந்து ஒரு கணவன் மனைவி அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அப்போது ஏழாம் இடத்துக்குரியவனோடு எந்த கிரகம் சேருதோ, எத்தனை கிரகம் சேருதோ, அத்தனை துணை அப்படின்றத வந்து நாம் மறந்துடக்கூடாது அப்படின்றத எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போது ஒரு கிரகம் சேர்ந்துருக்கு, ஒரே மனைவி தான். ரெண்டு கிரகம் சேர்ந்துருக்கு, ரெண்டு மனைவி. மூணு கிரகம் சேர்ந்துருக்குது, ஒன்றுக்கு ரெண்டு உபதிரத்துக்கு மூணுன்ற மாதிரி வந்துட்டு எடுத்துக்கணும். நாலு கிரகம் சேர்ந்துருக்கு, அப்போ நாலு மனைவியா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்துட்டு இது வந்து ஒரு மனைவி அப்படின்றது வந்து நமக்கு உரியது, மிச்சம் வந்து ரெண்டாவது மனைவி ஆசைக்குரியவது, மூணாவது மனைவி நாலாவது மனைவி அப்படின்றது வந்து தேவையில்லாமல் நாமளே வந்து இழுத்து பிரச்சனையை வந்து கோத்து தேவையில்லாமல் பண்ணுறது அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து நாலு கிரகங்கள் இருக்குன்னா இதில் நமக்கு வந்து மனைவி அப்படின்றவங்க ஒஸ்தியாக இருப்பாங்களா, ரெண்டாவது மனைவி அப்படின்றவங்க நம்ம கூட வந்து எப்போவுமே இருப்பாங்களா அப்படின்றத எடுத்துக்கணும். அதில் மூணாவது நாலாவது எடுத்துக்கும் போது இதை பாருங்கள், ஏழாம் இடத்துல குரியவனோட ஒன்றாவது மனைவியினுடைய பாகை முறை டிகிரின்னு சொல்கிறது. அந்த டிகிரி வந்துட்டு இதை வந்துட்டு அதிகமாக இருந்ததுன்னா இவங்க தான் வந்துட்டு நம்பர் ஒன் மனைவி. இவங்க வந்து வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை மனைவியை கூட்டிகிட்டு வந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க உங்கள் பக்கம் இருக்க மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், நம்பர் ஒன். அடுத்தது வந்து ஒன்றாவதை விட ரெண்டாவது மனைவியினுடைய ரெண்டாவது கிரகத்தினுடைய டிகிரி அப்படின்றது வந்து ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா இவங்க தான் அவங்க வந்துட்டு என்ன என்றைக்குமே வந்துட்டு ஒரு நிரந்தரமான ஒரு மனைவி. அப்போ வந்துட்டு என்னாக்கா இது நிரந்தரம் அப்படின்றத எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு இவங்க அதிகமாக இருந்தால் இவங்க தான் நம்பர் ஒன்று, இவங்க இருந்தாங்கன்னா இவங்க வந்து இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், வேறு வழியே இல்லை. ஓகேங்களா? இவங்களுக்கு இவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். யாருக்கு? ரெண்டாம் இடத்துக்குரியவங்களுக்கு. முதல் தாரமாக இருக்கக்கூடியவங்க அவர் வந்து விடமாட்டார், இவங்க தான் இவங்க தான் கூட இருப்பாங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கணும். ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களை விட இவந்த இந்த ஒரு பெண் அப்படின் போது டிகிரி வந்து அதிகமாக இருந்ததுன்னா இவங்க வந்து இவங்கத்தான் வந்துட்டனாக்கா நம்பர் ஒன்னாக இருப்பாங்க. அடுத்தது இந்த டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது இவங்களை விட இவங்க தான் நம்பர் இருப்பாங்க. இப்போது இது 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 அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாலு அமைப்பில் வந்து பார்க்கும்போது எது டிகிரி வந்து அதிகமாக இருக்கோ அதில் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா இதையும் ஒதுக்கி விட்டு இதையும் ஒதுக்கி விட்டு இதையும் ஒதுக்கி விட்டு இதுதான் நம்பர் ஒன்னாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய முதல் வந்து எங்கேயோ இருந்தாங்க, ரெண்டாவதாக பார்த்த மனைவி எங்கேயோ இருக்காங்க, மூணாவதாக இருந்தது அந்த வந்ததும் தெரியல போனதும் தெரியல, ஆனால் இப்போ இருக்கிறது தான் வந்து எனக்கு நிரந்தரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதனுடைய டிகிரி அப்படின்றது வந்து அது வந்து ஒஸ்தியாக இருந்ததுனால முதல் மனைவி ரெண்டாவது மனைவி மூணாவது பார்த்தது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரெண்டாவது மனைவியனுக்கு வந்த ஒரு அமைப்புகள் அப்படின்றதாக கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து இதை சொல்லி புரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் வந்து ஒரு விளக்கமாக சொன்னீங்க நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து இது மாதிரி நாலுன்றதுலாம் எல்லாருக்கும் அந்த அமைப்பு இருக்காது இல்லைங்களா? நாலு கிரகங்கள் இருக்க கூட இருக்குமே கண்டிப்பாக இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து நாலு கிரகம் என்பது ஈஸியாக இருக்கும். இல்லை இருக்கும், அது ஏழாம் இடமாக இருந்தால் தான். ஏழாம் இடத்து அதிபதி, ஏழாம் இடத்து அதிபதி அந்த நாலு கிரகத்தோடு சேர்ந்தா. ஓகே. ஏழாம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்கு கவலைப்பட வேண்டாம். ஓகே ஓகே. ஏழாம் இடத்துக்குரியவனோடு எத்தனை கிரகம் சேர்ந்துருக்கோ அதுதான் கணக்கு. இப்போ அதான் உதாரணம் ஒரு விளக்கத்தோடு கொடுக்குறாரு பார்த்துக்க. பாருங்கள் உதாரண ஜாதகம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேஷலக்கணமே வச்சுக்கலாம். ஏழாம் இடத்துக்குரியவன் சுக்கிரன், இவன் தான் வந்து ஹெட்டு. ஓகேங்களா? இந்த சுக்கிரன், இந்த சுக்கிரனோடு பாருங்கள் ஒரு கிரகம் சுக்கிரன், அடுத்தது ரெண்டாவது கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூரியனே வச்சுப்போம், சாரி சுக்கிரன்,
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதன், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க வந்து சந்திரன், அடுத்தது வந்துட்டுனாக்கா ராகு. ஓகேங்களா? இப்போது இந்த நாலு கிரகம் போட்டிருக்கேன், இதில் வந்துட்டு இது வந்து ஒன்றாவது மனைவின்னு வச்சுங்க, இது வந்து ரெண்டாவது மனைவின்னு வச்சுக்கோங்க, இது வந்து மூணாவது மனைவின்னு வச்சுக்கோங்க, இது வந்து நாலாவது மனைவின்னு வச்சுக்கோங்க. இதனுடைய டிகிரி டிகிரி அதிகம், இது வந்துட்டு கம்மி, இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து கம்மி. இல்லை போட்டிருக்கோம் ஆறு டிகிரி இல்லை பதினஞ்சு டிகிரி நிச்சயமா அதாவது போடணும். இது வந்துட்டுனாக்கா வந்து ஒரு 15 டிகிரின்னு வச்சுக்கங்க, இது வந்துட்டுனாக்கா ஒரு 7, இது வந்துட்டுனாக்கா ஒரு 6, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு 3 டிகிரியில் தான் இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போது இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சுன்னா இதில் வந்துட்டு எந்த டிகிரி அப்படின்றது, இது 7 இடம் என்பது மனைவி. ஓகேங்களா? இந்த மனைவி ஸ்தானாதிபதி தான் சுக்கிரன். இப்போது எல்லாருக்கும் வந்து 7 இடத்துக்குரியவன் யாரோ அவங்கத்தான் வந்து டிகிரி வந்து வஸ்தியில் இருக்கணும். சப்போஸ் 7 இடத்துக்குரியவன் வஸ்தி இல்லை அப்படின்னா, டிகிரி கம்மியாக இருக்குன்னா, அவங்களுக்கு என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடியவங்க வந்துட்டு அந்த மனைவியை தள்ளிடுவாங்க. தள்ளிட்டு என்ன பண்ணுவாங்க, இங்கே எது அதிகமாக இருக்குது, ரெண்டாவது மனைவியினுடைய டிகிரி தான் அதிகமாக இருக்குது, அப்போ ரெண்டாவது மனைவி தான் வந்துட்டனாக்கா நமக்கு வந்து எப்போவுமே நிரந்தரமாக இருக்க போகிறாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். இதையும் நீங்கள் வந்து எழுதிக்கிங்க. அடுத்தது வந்து ஒரு உதாரண ஜாதகம் ஒன்று போட்டுருவோம். ரெண்டு மனைவி இருக்கு, இது வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு, நீங்கள் வந்து ஜாதகத்தை பார்க்கணும், உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது, இல்லை திருமணம் ஏன் நடக்கலை, இல்லை திருமணம் ரெண்டாவது திருமணம் செய்யலாமா வேண்டாமா, இது போன்ற குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நான் போர்ட்லேயே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் இப்போ கால் பண்ணி பேசலாம். இப்போ வந்து எனக்கா வந்து ஒரு உதாரண ஜாதகம், மூணு 11 1993, 12:32 PM PM. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஒரு ஜாதகத்தை வந்துட்டு போட போகிறோம். இது வந்துட்டுனா ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இந்த பொண்ணுக்கு வந்து ரெண்டாவது திருமணம் அப்படின்றது வந்து நடக்குமா, அமைஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி விவாதம் தாயிடுச்சுங்களா? ஆமாம். ஓகே ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கால் சொல் மூணு 11 1993 12:32 PM. இப்போ பாருங்க, இவங்களுக்கு வந்து லக்னத்திலேயே மாந்தி, அடுத்தது வந்து சந்திரன் கேது மகர லக்னம், சந்திரன் வந்து ரிஷபத்தில், கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்தில், சுக்கிரன் கன்னியில், சூரியன் புதன் குரு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துலாமலை, செவ்வாய், அடுத்தது வந்து ராகு விருச்சிகத்தில் இருக்கு. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 இடம் என்பது வந்து சந்திரன். இங்கே நல்லா கவனிக்கணும், இப்போ வந்துட்டுனாக்கா நல்லா கவனிக்கணும். சார்,
இங்கே வந்து நல்லா கவனிக்கணும். லக்னத்திற்கு வந்துட்டுனா ஏழாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடகராசி. இந்த வந்து கடகம் அப்படின்றது வந்து சந்திரன் இப்போ இந்த இடத்துல இல்லை, ஆனால் இந்த இடத்துல இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அப்படின்றவன் கரெக்டாக வந்து கேது கூட போய் உட்காந்துருக்கிறான் அப்படின்னா, கேது அப்படின்றது வந்து கேதுவும் களத்திர ஸ்தானாதிபதியும் ரெண்டு பேரும் தனியாக உட்காந்தாங்கன்னா இவங்களுக்கு எப்போவுமே வாழ்க்கை அப்படின்றது வந்து அமையும், அமைஞ்சால் தங்காது. இது ஃபைனல் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து ஏழாம் இடத்துக்குரியவன் கேது கூட சந்திரன் கூட சேரும்போது இவங்க கண்டிப்பாக கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரி வந்து அவமானங்கள் சந்திச்சே ஆகணும் அப்படின்றது வந்து ரெண்டாவது ரூல். அதே மாதிரி வந்து மாந்தி லக்னத்தில் உட்காந்துருக்குது. எப்போவுமே லக்னத்தில் மாந்தி உட்காந்ததுன்னா தானே தனக்கு எதிரி அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து செவ்வாய் அப்படின்றத வந்து என்ன சாரம் பெற்று உட்காந்துருக்குன்னா குருவனுடைய சாரம் பெற்று தான் உட்காந்துருக்கு. இப்போது புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்றும் வந்து பார்த்திங்கன்னா குருவனுடையது. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு புனர்பூசம் விசாகம் புரட்டாதி அப்படின்னும் போது குருவுடைய நட்சத்திரத்தில் உட்காந்தா நல்ல ஒரு கணவன், நல்ல ஒரு புரிதலான ஒரு கணவன், நல்ல வந்து தெளிவான ஒரு கணவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆனானப்பட்ட குரு பகவானுக்கே தன்னுடைய மனைவி அப்படின்னு அவங்க இருந்து தன்னுடைய மனைவியை எந்த விதமான சந்தோஷங்களையும் அனுபவிக்க விடாமல் அனுபவிக்காமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சகி பத்தினி, அதாவது வந்துட்டேனாக்கா என்றைக்கும் அழியாத ஒரு பத்தினியாகவும் தனக்கே அவள் வந்துட்டேனாக்கா வந்து பத்தினியாகவும் தான் இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு குரு பகவான் நட்சத்திரத்தில் உட்காந்தது அப்படின்னா ஏழாம் இடத்துக்குரியவன் ஒரு பெண்ணுக்கு உட்காந்ததுன்னா என்னடா இவன் என்னடா கணவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்துட்டு என்னாக்கா செவ்வாய் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு எப்போவுமே ஒரு பெண் அப்படின்றது அது வந்து பார்த்திங்கன்னா காமத்திலையும் சரி, அதே மாதிரி வந்துட்டு என்னாக்கா வந்து போகத்திலையும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்ரோஷத்துலேயும் சரி, அவங்க வந்து ரொம்ப வந்துட்டு ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அப்போ ஒரு பெண் அப்படின்றவங்க வந்து நமக்கு வந்து செவ்வாய் அப்படின்றது எந்த இடத்துல இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய கணவன் ஸ்தானமும் அதே மாதிரி காமன் ஸ்தானமும் அவங்களுக்கு வந்து இருக்கும். அப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து செவ்வாய் அப்படின்றது காமத்தை கொடுக்கக்கூடியது. லக்னத்திற்கு 6, 8, 12 மறைஞ்சாலோ இந்த மாதிரி வந்து குரு சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்தாலோ தன்னுக்கு வரப்போகிற கணவர் அப்படின்றவங்க தாம்பத்தியத்தில் வந்துட்டு என்ன அவ்வளோவா சிறப்பாக இருக்க மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சு தன்னோட வாழ்க்கை நிலையை வேண்டான்னு உதறி தள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து தாம்பத்தியம்தான் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கிடையாது. அதாவது வந்துட்டு கூட என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறது, கூட வர்றது, புரிஞ்சிக்கிறது, அதே மாதிரி வந்து கூட வந்துட்டு எப்போவுமே வாழ்க்கையில் வந்து துணையாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து தன்னோட கணவர் எப்போ பார்த்தாலும் வேலை, எப்போ பார்த்தாலும் வெளியில் போகிறோம், எப்போ பார்த்தாலும் அங்கே போகிறோம் இங்கே போகிறேன் அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கும்போது தன்னுடைய கணவர் அப்படின்னு பார்க்கும்போது வெறுக்கக்கூடிய ஒரு ஒதுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் வந்து கொடுக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், லக்னத்திற்கு வந்துட்டேனாக்கா 4 குரியவன் அப்படின்னு பார்க்கும்போது 4 குரியவன் கேரக்டர் ஸ்தானம், இந்த கேரக்டர் ஸ்தானாதிபதி பாதக ஸ்தானத்தில் உட்காந்துட்டான். அப்போ இந்த பொண்ணு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து கேரக்டர் ஸ்தானத்தில் எப்படி இருக்கும், ராகு கூட உட்காந்துருக்கான். அப்போது ஒரு பெரிய யானைக்கு நம்ம வந்துட்டு என்னாக்கா வந்து சோழப்பூரி தூக்கின்னு போய் வாயில் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டு என்னாக்கா இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஆசை பாசை தாம்பத்தியம் அதே மாதிரி வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு என்னத்தான் வந்துட்டு என்னாக்கா சோழப்பூரி தூக்கின வந்து வாயில் வச்ச மாதிரி வந்துட்டு அந் தாம்பத்திய வாழ்க்கைக்கு வந்து ஈடு இலை இல்லாத வந்துட்டு ஒரு கேரக்டரை வந்து திருமணம் பண்ணால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படியும் அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறோம். அப்போது இந்த பொண்ணு வந்து செவ்வாய் ராகு இருக்காதனால செவ்வாயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு ஸ்தானம், ராகு அப்படின்றது அந்த நெருப்பை வந்துட்டு பெட்ரோலை ஊற்றி எரிகிற ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த இவங்களுக்கு 2வது திருமணம் அப்படின்றது வந்து இருக்கா
அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாவது திருமணம் வந்து பதினொன்றுக்குரியவன் பதினொன்றாம் இடத்துல உட்காதனால ரெண்டாவது திருமணம் அமையாது. யாருக்காவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிச்சவங்கக்கிட்ட கூட வந்து லிவிங் டுகெதராக இருக்கலாமே தவிர, ஆனால் வந்து இது வந்து நிரந்தரமாக கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ஜாதகத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ எப்போவுமே வந்து தன்னுடைய ஆசைக்கு வந்து ஒரு துணையை தேடிக்கலாமே தவிர ஒரு ஆஸ்திக்கு துணை தேட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சூப்பர்.